அரசு கண்ணதாசன் இந்து மதத்தில் மிகுந்த நம்பிக்கையுள்ளவர். அவர் பகவத்கீதையை பற்றி சிங்கப்பூரில் ஒரு இலக்கிய மன்ற விழாவில் பேசினார். பகவத்கீதை கூறும் அற்புதமான வாழ்க்கை போதனை, வாழ்வு என்பது உயிர் உள்ளவரை மட்டுமே, தேவைக்கு செலவிடு, அனுபவிக்க தகுந்தான அனுபவி, இயன்றவரை பிறருக்கு உதவி செய் மற்றும் ஜீவகாருண்யத்தை கடைபிடி. இனி அநேக ஆண்டுகள் வாழப்போவதில்லை, உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்ல போவதும் இல்லை, ஆகவே அதிகமான சிக்கனம் அவசியம் இல்லை, மடிந்த பின் என்ன நடக்கும் என்று குழம்பாதே. உயிர் பிரிய தான் வாழ்வு, ஒரு நாள் பிரியும், சுற்றம் நட்பு செல்வம் எல்லாமே பிரிந்துவிடும். உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இரு, உடல் நலம் இழந்து பணம் சேர்க்காதே, உன் குழந்தைகளை பேணு, அவர்களிடம் அன்பாயிரு, அவ்வப்போது பரிசுகள் அளி, அவர்களிடம் அதிகம் எதிர்பாராதே, அடிமையாகவும் ஆகாதே. பெற்றோர்களை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமா இருந்தாலும் பணி காரணமாகவோ சூழ்நிலை கட்டாயத்தாலோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிக்கலாம், புரிந்து கொள். அதே போல் பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சந்தை போடலாம், உன் சொத்தை தான் அனுபவிக்க நீ சீக்கிரம் சாக வேண்டும் என வேண்டிக் கொள்ளலாம், பொறுத்து கொள். அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர், கடமை மற்றும் அன்பை அறியார். அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி அறிந்து கொள். இருக்கும் போதே குழந்தைகளுக்கு கொடு, ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு. எல்லாவற்றையும் தந்துவிட்டு பின் கை என்றாதே. எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என உயிர் எழுதி வைத்திராதே. நீ எப்போது இறப்பா என எதிர்பார்த்து காத்திருப்பார். எனவே கொடுப்பதை நினைப்பதை மட்டும் முதலில் கொடுத்து விடு, மேலும் தர வேண்டியதை பிறகு கொடு. மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே. மற்றவர் குடும்ப நிலை கண்டு பொறாமைகள் வதங்காதே, அமைதியாக மகிழ்ச்சியோடு இரு. பிறரிடம் உள்ள நற்குணங்களை கண்டு பாராட்டு. நண்பர்களிடம் அளவளவு நல்ல உணவு உண்டு, நடைபயிற்சி செய்து உடல் நலம் பேணி இறை பக்தி கொண்டு குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறவாடி மன நிறைவோடு வாழ். இன்னும் 20-30-40 ஆண்டுகள் சுலபமாக ஓடிவிடும். வாழ்வை கண்டுகளி, ரசனையோடு வாழ். வாழ்க்கை வாழ்வதற்கு நான்கு நபர்களை புறக்கணி. மடையன், சுயநலக்காரன், ஏமாற்றுக்காரன், ஓய்வாக இருப்பவன், இந்த நான்கு நபர்களை புறக்கணி. நான்கு நபர்களுடன் தோழமை கொள்வாதே. பொய்யன், துரோகி, பாமைக்காரன், மமதை பிடித்தவன், இந்த நான்கு நபர்களுடன் தோழமை கொள்வாதே. நான்கு நபர்களுடன் கடினமாக நடக்காதே. அனாதை, ஏழை, முதியவர், நோயாளி, இந்த நான்கு நபர்களுடன் கடினமாக நடக்காதே. நான்கு நபர்களுக்கு உணவு உணவு கொடையை தடுக்காதே. மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சேவகம், இந்த நான்கு நபர்களுக்கு உனது கொடையை தடுக்காதே. நான்கு விஷயங்களை ஆபரணமாக அணி. பொறுமை, சார்ந்த குணம், அறிவு, அன்பு, இந்த நான்கு விஷயங்களை ஆபரணமாக அணி. நான்கு நபர்களை வெறுக்காதே. தந்தை, தாய், சகோதரன், சகோதரி, இந்த நான்கு நபர்களை வெறுக்காதே. நான்கு விஷயங்களை குறை. உணவு, தூக்கம், சோம்பல், பேச்சு, இந்த நான்கு விஷயங்களை குறை. நான்கு விஷயங்களை தூக்கில் போடு. துக்கம், பொறாமை, இயலாமை, கஞ்சத்தனம், இந்த நான்கு விஷயங்களை தூக்கி போடு. நான்கு நபர்களுடன் சேர்ந்து இரு. மன தூய்மை உள்ளவன், வாழ்க்கை நிறைவேற்றுபவன், கண்ணியமானவன், உண்மையானவன், உண்மையாளன், இந்த நான்கு நபர்களுடன் சேர்ந்து இரு. நான்கு விஷயங்கள் செய். தியானம், யோகா, நூல் வாசிப்பு, உடற்பயிற்சி, சேவை செய்தல், இந்த நான்கு விஷயங்கள் செய். வாழ்க்கை வளம் பெற இத்தகைய செயல்களை கடைபிடியுங்கள் என்று கவியர் கண்ணதாசன் பகவத்கீதையிலிருந்து மேற்கோள் காட்டி அருமையாக பேசினார்.